வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் ஆசிரியர் ஆர் வா, வா! என்பதற்கு சேனல் மேல் ஏதும் சொல்ல முடியவில்லை மகிழ்ச்சி வாயை அடைத்து மூச்சு திணற வைத்தது பார்வையும் சிரிப்புமே பேசின ஹலோ சவி என்ன பிளசன் நீ ஸ்டேஷனுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல என்று முகமலர்ச்சியுடன் கூறியவாறு சௌம்யா அவளிடம் விரைந்து வந்தாள் எவ்வளவு வருஷம் ஆச்சடி நாம சந்திச்சு என்ன நீ ஸ்டேஷன்ல எதிர்பார்க்கலன்னா உன்னை மன்னிக்க முடியாது என்றாள் சவிதா சௌமியா சிரித்தாள் அப்பாடா நீ இப்படி பேசினால்தான் எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு இரண்டு நிமிஷங்கள் வரையில் மௌன முகங்களாய் சகோதரிகள் எதிரெதிரே நின்றார்கள் பேச்சுக்கு அவசியமற்ற அர்த்தமயமான இதயமயமான நிமிஷங்கள் சாமான்களுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெளிவந்து டாக்ஸியில் ஏறி கஸ்தூரிபா நகர் வந்து சேரும் வரை பரஸ்பரம் எப்படி இருக்க உங்க ஆத்துக்காரர் குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா என்பதற்கு மேல் உரையாடவே இல்லை டாக்சியில் அவ்வளவு இடம் இருந்தபோது தம்மையறியாமல் நெருக்கமாய் ஒட்டி உட்கார்ந்த செயல் ஒன்றே எல்லாமாய் பொழிந்தது சவிதாவின் கணவர் மைத்துனியை வரவேற்று குசலம் விசாரித்த நீ வர்றது நிச்சயமானதிலிருந்து உன் அக்காவுக்கு தரையில கால் நிக்கல என்று சிரித்தார் சௌமியாவின் பார்வை சகோதரிடம் சென்றது மீண்டும் மௌனத்தில் ஒரு பாலம் புன்னகையில் மின்னும் ஆந்தரிகம் இத்தனை வருஷம் ஆனா தோணல சவிதலை கொஞ்சம் நரைக்க ஆரம்பிச்சிருக்கு வேறெதும் வித்தியாசமில்லை என்றால் நரை சவிதா லேசாய் சிரித்துக் கொண்டாள் காலம் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான் பாவம் வருஷங்கள் என்று சொல்லுவது போல் இருந்தது அந்த சிரிப்பு பிரிந்திருந்த காலமெல்லாம் இந்த சந்திப்பில் ரத்தாகிவிட்டது பரஸ்பரம் உள்ளவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் ஒன்று சேர்ந்தாலும் எவ்வளவு எளிதாய் தொடர்ச்சியை மேற்கொண்டு விட முடிகிறது சௌமியா சொன்னது போல் இத்தனை வருஷங்கள் ஆனதாகவே தெரியவில்லை மனதளவில் அவர்களுக்குள் வித்தியாசம் ஏது எனவே பதினோரு ஆண்டுகளின் இடைவெளி கனப்பொழுதில் தூர்ந்துவிட்டது பிரிவே இல்லாமல் எப்போதும் இப்படியே தாங்கள் இருவரும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவே தோன்றியது விதவை தாய் இறந்த போதுதான் அவர்கள் கடைசியாக சந்தித்தார்கள் அந்த சூழ்நிலையே வேறு வெவ்வேறு இடங்களில் பறந்து வந்து ஒன்று சேர்ந்ததெல்லாம் ஒரு துக்கத்தில் பங்கு கொள்ள அப்போது நிலவிய நெருக்கமும் ஒருமையும் பேச்செல்லாம் அம்மாவும் அவள் இறுதியின் விவரங்களும் தான் காரியங்கள் முடிந்தபின் பின் அவர் அவர்களின் இடத்துக்கு திரும்பிவிட்டார்கள் அதன் பின் இப்போதுதான் உண்மையான நெருக்கம் சிறிது காலமாக ஒருவித ரத்த சோகையால் பலவீனமுற்றிருந்த சௌமியாவை அவள் கணவர் சவிதா குடும்பத்தினரின் அழைப்பின் பேரில் தாமும் குழந்தைகளும் வீட்டை கவனித்துக் கொள்வதாய் சொல்லிவிட்டு ஒரு மாறுதலுக்காக அவளுடைய அக்காவிடம் பம்பாயிலிருந்து அனுப்பி வைத்திருந்தார் இப்போது சென்ற காலத்தை சகோதரியர் இருவருமாய் மீண்டும் பிடித்துக் கொண்டு போல் இருந்தது முதல் நாளின் மௌனத்துக்கு பிறகு ஆந்தரிகமும் தோழமையும் பேச்சில் உடைப்பிடித்துக் கொண்டன அக்காவுக்கும் தங்கைக்கும் பேசி மாளாது போலிருக்கே என்று சவிதாவின் கணவர் பரிகசிப்பார் அவள் மக்கள் கிண்டலாய் சிரிப்பார்கள் அது ஒன்றுமே சவிதாவுக்கு உரைக்கவில்லை பேச்சு என்றால் அதில் தொடர்ச்சி கிடையாது அத்தொடர்ச்சி தனி வகைப்பட்டது ஒரு நாள் பேசியிருந்த விஷயத்தை பற்றி அடுத்த நாளோ மூன்றாம் நாளோ வேறொரு சந்தர்ப்பத்தினிடையே திடீரென்று அதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்று தொடரும்போது இழைகள் இயல்பாய் கலந்து கொள்ளும் அவர்களுக்கு தொடர்ச்சி விளங்கிவிடும் மேலே தெரியும் சிறு பகுதியை விட பன்மடங்கு பெரிய அளவு நீரின் கீழே மறைந்திருக்கும் பனிப்பாறையைப் போல் இருந்தது உடன்பிறப்பின் பந்தம் வெளியே தலை நீட்டும் சிறு தெரிப்புகளுக்கு ஆதாரமாய் அடியில் பிரம்மாண்டமான புரிந்து கொள்ளல் மற்றவர்களுக்கு உரைப்பு சமையலை பரிமாறிவிட்டு தானும் தங்கையும் மட்டும் காரமில்லாத சாம்பாரை ஊற்றிக்கொள்ளும் பொழுது அந்த இன்னும் ஒத்த ருசி ஆழ்ந்த ஒற்றுமைகளின் சிறு அடையாளமாய் தோன்றியது அவ்விருவருக்கும் காப்பியில் ஒரே அளவு இனிப்பு வேண்டும் இருவருக்கும் அகலக்கரை போட்ட புடவைதான் பிடிக்கும் மாலை உலாவலை விட விடியற் நடந்துவிட்டு வருவதில்தான் இருவருக்கும் அதிக இஷ்டம் உறக்கத்தினிடை இரவு இரண்டு மணிக்கு சிறிது நேரம் கண் விழித்து நீர் அறிந்துவிட்டு மறுபடி தூங்கப் போகும் வழக்கம் இருவருக்கும் பொது இப்படி எத்தனையோ ஒரே வேரில் பிறந்த சின்ன சின்ன இணக்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனிமை சவிதா நாற்பது வயதாக போகிறது சௌமியா அவளை விட மூன்றரை வயது இளையவள் ஆனால் அந்த இனிமைக்கு சிரஞ்சீவி எவ்வளம் ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்று வைத்தியமும் நடந்தது ஒரு கடமையைப் போல சவிதா சகோதரியை உற்று பார்த்தாள் உனக்கு ரத்தம் கொஞ்சம் ஊறியிருக்குன்னு நினைக்கிறேன் முகம் அத்தனை வெளினாப்ல தெரியல உன் கைப்பாகம்தான் இல்லைன்னா பம்பாயில் பார்க்காத வைத்தியமா என்று சௌமியா சிரித்தாள் தயிரில் ஊற வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டவாறு இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த டிஃபன் அவர்கள் பிறந்தகத்தில் பழக்கம் இங்கே யாருக்கும் இது பிடிக்கிறதில்லை இப்போதுதான் எனக்கு ஜோடியாய் சாப்பிட நீ வந்திருக்க என்று கூறி மகிழ்ச்சியுடன் தயாரித்திருந்தாள் சவிதா மாலை நாலரை மணி இருக்கும் சவிதாவின் மூத்த மகன் பத்தொன்பது வயதான ராஜு எம்எஸ்சி முதலாம் ஆண்டு மாணவன் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தான் அம்மா நாளைக்கு இங்க காலேஜில் எம்எஸ்சி முடிச்சிட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பிரேக்கப் பார்ட்டி நடக்கிறது நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரமாட்டேன் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் என்றான் சரி என்றாள் சவிதா சௌமியா அவனை ஏறிட்டு பார்த்தாள் நீ முதல் வருஷ ஸ்டூடெண்ட் தானே ராஜு நைட் இருந்துதான் ஆகணுமா ஆகணும்னு ஒண்ணுமில்ல சித்தி ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அவன் அங்கிருந்து சென்ற பின் அனுமதிக்கிறார் அசவி என்றாள் ஆமாம் நீயும் வேணாம்னு இல்லையா எதுக்கு சொல்லணும் இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பிச்சுதான் இந்த நாள் பசங்க எல்லா வழக்கங்களையும் கத்துக்கிறாங்க இல்லையா சுருட்டு கஞ்சா குடி அப்புறம் கோயட் வேற நான் இப்ப ராஜுவை ஏதும் பர்சனலா சொல்லல புரிகிறது சௌமி ஆனா காலம் மாறுறத நாம தடுத்து நிறுத்த முடியுமா

ஒரே சீராய் போய் கொண்டிருந்த ஒன்றில் சிறு இழலுணர்வா சௌமியா தன் டிஃபன் தட்டை மேஜை மேல் வைத்தாள் வற்றல் இன்னும் மீதம் இருந்தது சவிதா கனநேரம் அமைதி இழந்தாள் பிறகு கையை நீட்டி தங்கையின் கையை மெல்ல பற்றி அமுக்கினாள் இதை பற்றி கவலைப்படாதே சௌமி அடிபட்டுக்காமல் யாரும் வளர முடியாது குழந்தைகளை பொத்தி பொத்தி வச்சுக்க முடியுமா முதல்ல அவங்க அதை ஏத்துப்பாங்களா சொல்லு போகட்டும் புதுசா ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கே போகலாமா நீ அதை ஏற்கனவே பம்பாயில் பார்த்துட்டியா இன்னும் பார்க்கல போகலாம் புதிய திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த அன்று சகோதரிகள் வெகுநேரம் நேரம் அதை பற்றி விவாதித்தார்கள் சௌமியாவுக்கு படம் பிடிக்கவில்லை இப்படி பச்சையா எடுத்தால்தான் நல்ல படம்னு அர்த்தமா இப்போதெல்லாம் சினிமா இலக்கியம் எல்லாத்திலேயும் இந்த பச்சைத்தனம் ரொம்ப அதிகமாகி அசிங்கமாயிண்டு வருது வர்றது உனக்கு அப்படி தோணல என்றாள் நாம் அசிங்கத்தை விட்டுட்டு அதெல்லாம் இருக்கக்கூடிய கதை கலை முதலான நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்துட்டு ரசிப்போம் முதல்ல விஷத்தை கொட்டுவானேன் அப்புறம் அதில் நல்லது எங்கேன்னு தேடிட்டு இருப்பானேன் தும்பை விட்டுட்டு வாலை பிடிக்கிற சமாச்சாரம்தான் அன்று இரவு சௌமியா தன் பெட்டியிலிருந்து இரண்டு ஆங்கில சஞ்சிகளை எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களை திருப்பி சகோதரியிடம் கொடுத்தாள் சவிதாவின் கண்கள் விரிந்தன அட உன் பேர் போட்டிருக்கே கதையா நீ கதை கூட எழுதுறியா எப்போல இருந்து எனக்கு சொல்லவே இல்லையே வெக்கமா இருந்தது மெல்ல சொல்லிட்டு காட்டலாம்னு தான் எடுத்துட்டு வந்தேன் இப்போ ஒரு வருஷம் ஆய்தான் எப்ப வாச்சோம் சும்மா ஆசைக்கு படிச்சு பாரேன் படித்ததும் சவிதாவுக்கு உற்சாகம் தாங்கவில்லை ரொம்ப அருமையா எழுதியிருக்க சாமி நீ காலேஜில் இங்கிலீஷ்ல மெடலிஸ்ட்னு ஒவ்வொரு வரியும் சொல்றது அற்புதமான நடை நடை கிடக்கட்டும் விஷயம் எப்படி சவிதா ஒரு கணம் தயங்கினாள் பிறகு நல்ல கதைதான் ஆனால் நவீன ஃபேரி டெய்ல்ஸ் மாதிரி இருக்கு என்றாள் நம்மை சுத்தி எங்கே பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதுனால எழுத்தலையாவது நல்லதையும் தூய்மையையும் காட்டணுங்கிறது தான் என் லட்சியம் இருவரும் மௌனமானார்கள் அந்த மௌனம் சவிதாவின் நெஞ்சில் உறுத்தியது மறுநாள் அதிகாலை ஐந்து மணிக்கு வழக்கம் போல் தங்கையுடன் அடையாறு பாலம் வரை நடந்து வந்த பிறகுதான் அந்த உறுத்தல் மறைந்தது அப்பாடா எல்லாம் முன்பு ஆகிவிட்டது ஒன்பது மணிக்கு நூலகத்திலிருந்து சேவகன் புதிய வாராந்திர புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டு பழையவற்றை வாங்கி கொண்டு போனான் சௌமியா புதிய புத்தகங்களை எடுத்து பார்த்தாள் இரண்டில் மெலிதா இருந்ததன் தலைப்பையும் ஆசிரியர் பெயரையும் கண்டதும் ஓ இந்த புத்தகமா நான் படிச்சிருக்கேன் சவி நீ இதை அவசியம் படி உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சவிதா அப்புத்தகத்தை படித்து முடித்த பின் வெகு நேரம் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் எந்தவிதமான இலக்கிய தரமோ மானிட ரீதியான வெளிச்சமோ இல்லாத வெறும் மஞ்சள் குப்பை அந்த நூல் இதையா அவளுக்கு பிடிக்கும் என்றால் சௌமியா அவள் சொன்னதிலிருந்தெல்லாம் சௌமியா புரிந்து கொண்டது அவ்வளவுதானா ஈராஸ் தியேட்டரில் வர்ற ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவளை அழைச்சிண்டு போயிடுறியே சௌமி மேல உனக்கு என்ன கோபம் என்றாள் அவர் கணவர் பம்பாயில் அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாதது தமிழ் சினிமா தானே அவள் தான் நாங்கள் போறோம் இல்லையா சௌமி ஓரா என்றால் சௌமியா மற்றவர்கள் அர்த்தம் புரியாமல் விழித்த போது சவிதாவுக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது சிறுமி பருவத்தில் அவ்விருவரும் பெரியவர்களுக்கு புரியாமல் தமக்குள் பேசிக்கொள்ள ஒரு ரகசிய மொழியை உருவாக்கியிருந்தார்கள் அவர்களாக ஏற்படுத்தும் பதங்களுக்கும் ஒளிச்சேர்க்கைகளுக்கும் தனித்தனியே அர்த்தம் கொடுத்து அந்த பிரத்யேக அகராதியில் ஓரா என்றால் ஆமாம் என்று பொருள் திடீரென அந்தரங்க மொழியை சௌமியா பயன்படுத்திய போது தம் உருமை மீண்டும் வலியுறுத்தப்படுவது போல் சவிதாவிற்கு தோன்றியது சகோதரிகள் புன்சிரிப்போடு ஒருவரொருவர் பார்த்து கண் சிமிட்டினார்கள் சாயங்காலம் லேடிஸ் கிளப் போகணும் ஞாபகம் இருக்கா என்றாள் சவிதா அவள் அங்கம் வகித்த மாதர் சங்கத்துக்கு அதுவரை சில முறைகள் சகோதரியை அழைத்து போயிருந்தாள் இன்று மற்ற உறுப்பினர்களும் தன் தங்கை கதை எழுவாள் என்று சொல்லிக்கொண்ட போது கண்களிலும் முகத்திலும் பெருமை ததும்பியது மன்ற தலைவி சவிதாவிடம் அருகாமையில் உறைந்த ஒரு ஏழை பையனை பற்றி அன்று கூறினாள் கால் விளங்காத அவனை குடும்பத்தார் கைவிட்டு விட்டார்களாம் பையன் படிக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக சாப்பிட்டாக வேண்டும் அருகில் இருந்த ஒரு பள்ளிக்கூட காம்பவுண்டுக்குள் நாலந்து நாட்களாய் படித்துக்கொண்டு அங்கிருந்து நகர மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான் அவனது உடனடி விமோசனத்துக்காக மன்ற தலைவி நிதி திரட்டிக் கொண்டிருந்தாள் உங்களால் ஆனதை கொடுங்க என்று அவள் கேட்டபோது சவிதா பத்து ரூபாயை எடுத்துக் கொடுத்தாள் நீங்க என்று அப்பெண்மணி சௌமியாவை பார்த்து குரலை நீட்டினாள் கனநேரம் தாமதித்த சௌமியா ஒருதரம் சகோதரி ஏறிட்டு விட்டு தன் பங்காங்க ஐந்து ரூபாயை கொடுத்தாள் வீடு திரும்பும் வழியில் சவிதா பாவம் இல்ல அந்த பையன் என்றபோது என்ன சௌமி பேசாமல் இருக்கே என்ன பேசுறது பாவம் எனக்கு மட்டும் வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா ஆனா ஆனா இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவன அடிப்படையில் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை தனி மனுஷங்க உதவியில் என்ன ஆகும் நம்ம நாட்டில் வறுமை ஒரு அடியில்லாத பள்ளம் அதில் எத்தனை போட்டாலும் நிரம்பாது அதனால் போட்டு என்ன பிரயோசனம் அடியில்லாத இல்லாத பள்ளம் தான் போட்டு நிரம்பாதுதான் ஆனால் போட்ட வரைக்கும் பிரயோசனம் சட்டென்று பேச்சு தோய்ந்தது இருவரும் மௌனமாகவே வீடு வந்து சேர்ந்தனர் இப்போதெல்லாம் மௌனம் பேச்சின் மகுடமாக இல்லை ஹாலுக்குள் அவர்கள் நுழைந்த போது அங்கு ஒரே கூச்சலாக இருந்தது சவிதாவின் பதினான்கு வயதான மகளின் கையில் இருந்து அப்போதுதான் வந்திருந்த பத்திரிகையை பிடுங்குவதற்காக அவளை விட இரண்டு வயது இளைவனான தம்பி ஓடி துரத்தி கொண்டிருந்தான் அதை என்கிட்ட ஓடா தடியா நான் பார்த்துட்டு தான் அமிதாப் பச்சனை உடனே பார்க்காட்டா தலை விடிச்சிடுமோ இருவரும் கத்திக்கொண்டே விடாமல் ஓடினார்கள் சோபாவுக்கு பின்னிருந்து வேகமாய் முளை திரும்பி பாய்ந்த போது பையன் சுவரலமாரியில் மோதிக்கொண்டான் அதன் கண்ணாடி கதவு உடைந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஒரு உயரமான கட் கிராஸ் ஜாடி பக்கவாட்டில் சரிந்தது அது கீழே விழும் முன் சவிதா ஓடி போய் அதை பிடித்துக்கொண்டாள் அவள் முகம் சிவந்திருந்தது கடங்காரா அது என்ன கண்மூடித்தனமான ஓட்டம் இப்போ இது உடைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று மகனை பார்த்து மூச்சரைக்கு கோபமாய் கத்தினாள் பையன் தலை கவிழ்ந்தது சாரிமா வேகமடங்கி அவனும் அவன் அக்காவும் அறையை விட்டு வெளியேறினார்கள் சவிதாவின் படபடப்பு அடங்க சிறிது நேரம் ஆயிற்று சௌமியா அவளையே பார்த்துக் கொண்டிருந்தாள் பாரேன் சௌமி நம்ம அம்மா அப்பா கொடுத்ததுன்னு நான் இதை ஒரு பொக்கிஷம் மாதிரி காப்பாத்தி வச்சுட்டு அது தெரிஞ்சும் இந்த குழந்தைங்க என்ன அஜாக்கிரதை

அப்பா அம்மா நினைவாய் அப்பா அம்மாவை நினைவு வச்சுக்க நினைவு சின்னங்கள் வேணுமா என்ன மீண்டும் கத்தி முனையில் வினாடி இடறியது சகோதரிகள் ஒருவரையொருவர் தீவிரமாய் வெறித்தார்கள் பார்வையில் குழப்பம் நான் போய் நமக்கு காப்பி கலக்கிறேன் சவி ஜாடியை ஜாக்கிரதையை வெச்சிட்டு வா ஒரே அளவு இனிப்பு சேர்த்த காப்பியை அவள் எடுத்து வர இருவரும் பருகினார்கள் நழுவி போகும் ஒன்றை இழுத்து பிடித்துக் கொள்ளும் செயலாய் அது இருந்தது அதற்குள்ளாகவா இரு மாதங்கள் முடியப் போகின்றன அந்த ஏக்கம் இருவர் பார்வையிலும் தெரிந்தது அடிக்கடி ஒருத்தி தோழமையை மற்றவள் நாடி வந்து உட்கார்ந்து கொள்வதிலும் இது அவளுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வதிலும் அடுத்த சந்திப்பு எப்போதோ என்ற தாபம் துணித்தது எனினும் அத்தனை ஆந்திரிகத்திலும் இப்போதெல்லாம் பேச்சில் ஒரு கவன உணர்வு சிரித்துக்கொண்டே அரட்டை அடிக்கும் போது பழைய நினைவுகளையோ இத்தனை வருஷ கதைகளையோ பகிர்ந்து போது சட்டென்று எழும்பிவிடக்கூடிய சுருதி பேதத்தை தவிர்க்க முனைந்து கொண்டே இருக்கும் ஒரு ஜாக்கிரதை விளிம்புக்கு இப்பாலேயே இருக்க வேண்டும் என்கிற கவலையில் நிழலாடும் ஒரு தயக்கம் அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் பிரதியை தபால் மூலம் பார்த்துவிட்டு சௌமியாவின் கணவர் அடையாளம் தெரியாமல் குண்டாகிவிட்டாயே நான் தான் சௌமியா என்று நெற்றியில் அச்சடித்துக் கொண்டு வா என்று எழுதியிருந்தார் அவரும் குழந்தைகளும் எழுதும் கடிதங்கள் மேற்போக்கில் உல்லாசமாயும் இயல்பாகவும் துணித்த போதிலும் அவளுடைய இல்லாமையை மிகவும் உணர்கிறார்கள் என்ற ஜாடை புரிந்தது விரைவில் கிளம்பிவிட வேண்டியதுதான் தாம் இனி இப்படி கணக்காய் பிரிந்திராமல் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒருவரையொருவர் முறை வைத்து போய் பார்க்க வேண்டும் என்று சகோதரிகள் தீர்மானித்துக் கொண்டார்கள் நியூ இயர் மாதிரி ஆயிடக்கூடாது இது என்று சௌமியா குறிச்சிருத்த போது அவள் கண்கள் பணித்தன சவிதாவின் மூவாய் நடுங்கியது எதுவும் சொல்லாமல் ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்து நீட்டினாள் அதனுள் ஓர் அடையாறு கைத்தறி நூல் சேலை சிவப்பு உடல் மஞ்சளில் அகலமான கோபுரக்கரை சிவப்பு உடல் மஞ்சளில் அகலமான கோபுரக்கரை எதுக்கு இதெல்லாம் சவி பேசக்கூடாது வச்சுக்கோ உன் இஷ்டம் எனக்கு மட்டும் தானா இதோ எனக்கும் மயில் கழுத்து நிறம் ஆனால் அதே அகலக்கரை மீண்டும் புன்னகைகள் பேசின நாட்களின் தேய்வில் கடைசியாக இன்னொரு நாள் சௌமியா ஊருக்கு போய் புறப்படும் நாள் ரயிலுக்கு கிளம்பும் நேரம் சாமான்கள் கட்டி வைக்கப்பட்டு தயாராயிருந்தன கிளம்பிட்டியா சௌமி சவிதாவின் குரல் கம்மியது நீயும் ஸ்டேஷனுக்கு வர்றதான சவி ஆவலுக்கு ஆவல் பதிலளித்தது கட்டாயம் எப்போ எந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தியும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றது என் வழக்கம் சவிதா மௌனமாயிருந்தாள் சௌமியாவின் கண்களில் கலக்கம் தெரிந்தது ஆனா இங்கே பூஜை அறையே இல்லையே என்றால் தொடர்ந்து இல்லாட்டா என்ன மனசிலேயே வேண்டிக்கோயேன் நம்பிக்கை இருந்தால் அது போதாதா நம்பிக்கை இருந்தால்னா உன் நம்பிக்கை அந்த மாதிரின்னு சொல்றியா திடீரென்று சௌமியாவின் முகம் மாறியது அல்லது உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தமா நான் அதை பத்தி எதுவும் யோசிச்சு பார்த்தது கிடையாது சவிதாவுக்கு சங்கடம் மேலோங்கியது இப்போ எதுக்கு விவாதம் சௌமி ஊருக்கு கிளம்புற சமயத்துல என்ன சவி இது இவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி உனக்கு ஏதும் தீர்மானமான அபிப்பிராயம் இல்லையா இதை ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கல சௌமியாவின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின அவர்களுடைய சிறுமி பருவத்தின் சூழ்நிலை எத்தனை பக்திமயமானது அம்மா அன்றாடம் பூஜை செய்வாள் சாயங்காலமானால் போய் சுவாமி அறையிலும் துளசி மாடத்திலும் விளக்கு ஏத்துங்கோடி என்று பணிப்பாள் அவர்களை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு அழைத்து போவாள் தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திலும் துணை இருக்கிறது ஆண்டவன் பெயர் ஒண்ணுதான் என்று போதிப்பாள் தான் அந்த வழியிலேயே நடந்து வந்திருக்க இவளுக்கு மட்டும் என்ன ஆயிற்று தெய்வ நம்பிக்கை இழக்கிற மாதிரி உனக்கு அப்படி என்ன அனுபவம் ஏற்பட்டது சவி அந்த நம்பிக்கை இழந்துட்டேனா இல்லையான்னு எனக்கே நிச்சயமாய் தெரியாது ஆனா அனுபவம்னு நமக்கே ஏற்பட்டால்தானா கண்ணும் காதும் மனசும் திறந்துதானே இருக்கு போகட்டும் உலகத்தின் பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த விஷயம் ஒரு தலை போகிற பிரச்சனையா எனக்கு தோணலேன்னு வச்சுக்கோயேன் ஏன் எத்தனை அலட்சியமாய் சொல்லிட்டேன் ஆனா நான் தெய்வத்தை நம்பலன்னா என்னால் உயிரோடையே இருக்க முடியாது பார்வைகள் எதிரெதிராய் நின்றன அவற்றில் பதைப்பு மருள் சௌமியாவின் அதிர்ச்சி இன்னும் மாறவில்லை தமக்கையை பார்த்த அவள் பார்வை இவள் யார் என்று வியந்தது பிறகு கண்கள் விலகின சவிதா தவிப்பும் வேதனையுமாய் நின்றாள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை எதை சொன்னாலும் மத்தம் இருக்கும் போலவும் தோன்றவில்லை ஒன்றாய் பிறந்து வளர்ந்தவர்கள்தான் ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பாலும் உருவானவைதான் அவர்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும் ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவு மாறுபாடு ஒவ்வொரு மனித உயிரும் ஓர் அலாதியா அதன் தனிப்பட்ட தன்மையை ஒட்டித்தான் வாழ்க்கை எழுப்பும் எதிரொலிகள் அமைகின்றனவா ஒருவரையொருவர் தெரியும் புரியும் என்று சொல்வதெல்லாம் எத்தனை அறிவீனம் எவ்வளவு நெருங்கிய உறவாயிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரையும் ஒரு புதிய இருப்பாகத்தான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது காலம் கொண்டு வரும் மாற்றம் வெறும் நரை மட்டுமல்ல அன்பு அது இழை உள்ளுயிர்ப்பு அது இருப்பதாலேயே வேறுபாடுகளினால் அழிவு நேர்ந்து விடாதிருக்கத்தான் அது இருக்கிறது மன்னிக்கவும் ஹெரால்ட் ராபின்ஸ் வாழ்நாள் முழுவதும் அந்நியர்களைத்தான் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் நாழி பேசிக்கொண்டே இருந்தால் ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேண்டாமா வாசலில் டாக்ஸி ரெடி என்றவாறு அங்கு வந்த அவள் கணவர் அவர்களை பார்த்து உங்க பேச்சுக்கு ஒரு தொடரும் போட்டுட்டு வாங்கோ அடுத்த சந்திப்பில் மறுபடியும் எடுத்துக்கலாம் என்றார் சிரித்துக்கொண்டே இதோ வரும் வா சௌமி சவிதா தங்கையின் கையை பற்றி சகோதரிகள் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கைப்பிணைப்பு விலகவில்லை ஆனால் அவர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை கதையின் தலைப்பை பார்க்கும் போது இந்த கதையை பத்தின புரிதல் வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா கதையை படிக்க படிக்க தான் இரண்டு சகோதரிகளை பத்தி எழுதியிருக்கிற ஒரு கதைக்கு அந்நியர்கள்னு தலைப்பா அப்படின்னு தோணியிருக்கும் அந்நியர்கள் அப்படிங்கிற தலைப்பு எப்படி பொருந்தது அப்படிங்கிறத ஆசிரியர் சூடாமணி அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுடைய பதிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி